ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோஆப்ரேட்டிவ் பொறுத்தளவு நம்மகிட்ட ரெண்டு கோர்சஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டிசிஎம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிசிஎம். இந்த ரெண்டு கோர்ஸுக்கும் என்ன தான் டிஃப்ரென்ஸு, இந்த ரெண்டு கோர்ஸோட அட்வான்டேஜஸ் என்ன, எந்த கோர்ஸ் வந்து படித்தா அப்படின்னா எனக்கு ஃப்யூச்சரில் நல்லாயிருக்கும், ஃப்யூச்சரில் அதிகமான ப்ரிஃபரன்சஸ் கிடைக்கும், அதாவது அதிகமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த டிசிஎம் அந்த ஹெச்டிசிஎமோட A to Z டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ எக்காரணத்தை கொண்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லை, முதன்முறையாக நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கோஆப்ரேட்டிவ்க்கு, அதாவது SRB, DRB, DCCB இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸாமுக்குமே வந்துட்டு A to Z உங்களை நாங்கள் கைட் பண்ணுவோம். அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில்லப் பண்ணுறது, எப்படி சென்ட் பண்ணுறது, என்னென்ன சிலபஸஸ்லாம் படிக்கிறது, இருக்கிற எல்லா சிலபஸுமே ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ்மாக உங்களுக்கு கொடுப்போம். அடுத்து எப்படி இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறது, இன்டர்வியூ எப்படி செலக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி A to Z உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு டைம் சொல்லிடுறேன், இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசிஎம் அண்ட் ஹெச்டிசிஎம் இதில் வந்து எது பெஸ்ட்டு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து டிசிஎம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், இதோட எக்ஸ்பென்ஷன் தான் சொல்லிட்டுருக்கிறேன். ஹெச்டிசிஎம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹையர் டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். அடுத்து செகண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட மீடியம் என்ன அப்படின்னா, அதாவது டைப் ஆஃப் டீச்சிங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசிஎம்மில் வந்து தமிழில் டீச் பண்ணுவாங்க, ஆனால் ஹெச்டிசிஎம்மில் வந்து இங்கிலீஷில் தான் டீச் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து மெயின் டிஃப்ரென்ஸு. அடுத்து மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசிஎம் கோர்ஸோட டூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர், ஆனால் ஹெச்டிசிஎம்மோட டூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மந்த், அதாவது 26 வீக்ஸ் தான் கொடுப்பாங்க. அடுத்து நாலாவது வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸோட மோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிஎம் வந்து நமக்கு ரெகுலரில் இருக்குது, கரஸ்பாண்டன்ஸில் இருக்குது, ஆனால் ஹெச்டிசிஎம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ரெகுலரில் மட்டும்தான் இருக்குது. அடுத்து அஞ்சாவது, இந்த டிசிஎம்க்கோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 12 படிச்சிருந்தாலே போதும், நீங்கள் டிசிஎம் கோர்ஸ் வந்து படிக்கலாம். இல்லை நீங்கள் எனி டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் படிக்கலாம். இல்லை நான் 10th தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் 10th படித்து டிப்ளமோ 3 இயர்ஸ் படித்து ஒரு டிகிரி படிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த டிசிஎம் கோர்ஸுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ சிம்பிளாக சொல்லப்போனால் டிசிஎம் கோர்ஸுக்கு நீங்கள் +2 முடிச்சிருந்தாலே போதும், அதாவது +2 பாஸ் ஆகிருந்தால் நீங்கள் வந்து டிசிஎம் கோர்ஸை நீங்கள் அப்ளை பண்ணி படிச்சுக்கலாம். ஆனால் ஹெச்டிசிஎம் கோர்ஸுக்கு அப்படி கிடையாது, ஹெச்டிசிஎம் கோர்ஸுக்கு நீங்கள் ஒரு டிகிரி படிச்சிருக்கணும், அதாவது கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் பாஸ் இன் எனி டிகிரி ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி. ஸோ சிம்பிளாக சொல்லப்போனால் உங்கள்கிட்ட ஒரு டிகிரி இருக்கணும், ஆனால் டிசிஎம் கோர்ஸுக்கு நீங்கள் 12th பாஸ் ஆகிருந்தாலே போதும் மினிமம். இல்லைங்க நான் டிசிஎம் கோர்ஸ் தான் படிக்கணும் விருப்பப்படுறேன் ஆனால் நான் டிகிரி வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்களும் கட்டாயம் படிக்கலாம். ஸோ மினிமம் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12th தான். அடுத்து ஏஜ் குவாலிஃபிகேஷன், 6th பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் குவாலிஃபிகேஷன். இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசிஎம்மை பொறுத்தளவு நீங்கள் வந்து 17 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும், உங்களுக்கு வயசு வந்து 17 வயது முடிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஹெச்டிசிஎம்மை பொறுத்தளவு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றது ஒன்று இருக்குது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஏஜ் வந்து 40 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடாது, அதாவது 40 வயதுக்கு மேல் நீங்கள் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் ஹெச்டிசிஎம் கோர்ஸ் படிக்க முடியாது, இதுதான் அதோட மீனிங். அடுத்து ஏழாவது பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் செமஸ்டர், இந்த ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 2 செமஸ்டர் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதாவது டிசிஎம்க்கு வந்து 2 செமஸ்டர், ஈச் செமஸ்டர் கண்டென்ட்ஸ் 6 மந்த்ஸ். ஹெச்டிசிஎம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 செமஸ்டர், அது வந்து. அடுத்து எட்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹெச்டிசிஎம்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 10 AM ஸ்டார்ட் ஆகி ஈவினிங் 5 PM வரை இருக்கும். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் மாரி தான் இது இருக்க போகுது. அடுத்து 9வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹாலிடேஸ். ஸோ எப்பப்போல்லாம் ஹாலிடேஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசிஎம் மற்றும் ஹெச்டிசிஎம் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே லீவ் தான், மற்றும் கவர்மெண்ட்டில் ஏதாவது ஹாலிடேஸாக டிக்ளேர் பண்ணியிருந்தாங்கன்னா அதுவும் உங்களுக்கு லீவ் தான். ஸோ இந்த லீவ் பாலிசி அப்படின்றது டிசிஎம் மற்றும் ஹெச்டிசிஎம்க்கு வந்து சேமாக தான் இருக்குது. அடுத்து 10வது பாயிண்ட்டு கம்பல்சரி அட்டண்டன்ஸ், அதாவது அட்டண்டன்ஸ் வந்து நீங்கள் டெஃபினட்டாக வந்து 80% மேலே இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா உங்களை எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க. இது வந்து டிசிஎம் மற்றும் ஹெச்டிசிஎம் ரெண்டுக்குமே பொருந்தும். ஸோ இந்த கம்பல்சரி அட்டண்டன்ஸ் பாலிசி வந்து ரெண்டுக்குமே சேம் தான். அடுத்து 11வது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸ் ஃபீ, இந்த டிசிஎம்மோட கோர்ஸ் ஃபீ என்னென்னு பார்த்தீங்கன்னா 18,800, இது வந்து ரெகுலருக்கு. அதே இது வந்து பார்த்திங்கன்னா டிசிஎம் கரஸில் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 21,000, ஆனால் ஹெச்டிசிஎம்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20,000 + 18% GST, அதாவது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 23,600 ஃபீஸாக இருக்கும். இதான் ஹெச்டிசிஎம்க்கு ஃபீஸு.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 12வது வந்து செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு. ஸோ டிசிஎம் பொறுத்தளவு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் ஹெச்டிசிஎம் பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 60 தான் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குது. ஸோ இந்த சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 60க்கு மேலே கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்களை வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலியமாக தான் வந்து 60 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த 60 பேர் தான் வந்துட்டு இந்த ஹெச்டிஎம் கோர்ஸ்க்கு செலக்ட் ஆவாங்க, அவங்க தான் ஹெச்டிசிஎம் கோர்ஸ் படிக்கலாம். ஸோ சிம்பிளாக சொல்லப்போனால் உங்களுக்கு அவைலபிள் சீட் வந்து ரொம்ப ரொம்ப லிமிட்டட் தான், 60 தான். அதுக்கு மேலே போச்சுன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி உங்களை வந்துட்டு ஃபில்டர் பண்ணி அதில் வந்து 60 மெம்பர்ஸை செலக்ட் பண்ணுவாங்க, அவங்க வந்து ஹெச்டிசிஎம் கோர்ஸ் படிக்கலாம். அடுத்து 13வது அவைலபிள் பிளேசஸ். இந்த டிசிஎம் கோர்சஸ் வந்து எந்தெந்த பிளேசஸ்லாம் அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் 28 டிஸ்ட்ரிக்டில் அவைலபிளாக இருக்குது. இதை பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவே போட்டிருந்தோம், அந்த வீடியோட லிங்க்கை வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன், மறக்காமல் அதை நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த டிசிஎம் கோர்சஸ் வந்து எங்கே எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹெச்டிசிஎம் கோர்ஸ் அப்படி கிடையவே கிடையாது. ஹெச்டிசிஎம் கோர்ஸ் வந்து மொத்தமே ரெண்டு இடத்துல தான் தமிழ்நாட்டில் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மதுரை, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சென்னை. ஸோ சென்னையில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நட்டேஷன் இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். மதுரையில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், அதாவது ஐசிஎம் சொல்லுவாங்க, அது வந்து மதுரையில் இருக்குது. ஸோ மொத்தமே ரெண்டு இடத்துல தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல்லாம் இருக்குது, அது வந்து உமன்ஸ்க்கு மட்டும் தான் ஹாஸ்டல் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ரொம்ப மெயினான டிஃப்ரென்ஸு. ஸோ நல்லா தெரிஞ்சவங்க டிசிஎம் வந்து 28 டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, ஹெச்டிசிஎம் வந்து மொத்தமே ரெண்டு பிளேஸில் தான் இருக்குது, மதுரை அண்டு சென்னை. அடுத்து 14வது பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சர்டிஃபிகேட், இப்போ நான் டிசிஎம் கோர்ஸ் படித்து முடிச்சிட்டேன், சக்ஸஸ்ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 3 சர்டிஃபிகேட் கிடைக்கும். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கோஆப்ரேட்டிவ் படிச்சிட்டேன், எனக்கு அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. செகண்டு ஜுவல்லரி அப்ரைசர் அப்படின்னு சொல்லி இன்னொரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. 3வது வந்து பேசிக்காக உங்களுக்கு கம்ப்யூட்டர் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ அந்த 3 சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இதை வந்து கீழே வந்து நமக்கு சிலபஸில் கவர் பண்ணுவோம் என்ன அப்படின்ட்டு. ஸோ இந்த 3 சர்டிஃபிகேட் டிசிஎம்மில் கொடுப்பாங்க, ஆனால் ஹெச்டிசிஎம்மில் அப்படி கொடுக்க மாட்டாங்க. ஹெச்டிசிஎம்மில் பொறுத்தவரை ஒரே ஒரு சர்டிஃபிகேட் தான், நீங்கள் வந்து ஹெச்டிஎம் பாஸ்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இது ஒரு மேஜர் அண்ட் மெயின் டிஃப்ரென்ஸு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 15வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாப் ப்ரிஃபரன்ஸ். ஸோ இது தான் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க, நான் என்ன படித்தா எனக்கு வந்து பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. ஸோ இது நல்லா சொல்கிறேன், தெளிவாக கேட்டுக்கோங்க. டிசிஎம் கோர்ஸ் படித்தோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து எஸ்ஆர்பி மற்றும் டிஆர்பி கண்டக்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு எக்ஸாமும் எழுதலாம், அதில் எந்த ஒரு சேஞ்சஸ் கிடையாது, அது தான் நம்ம எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அது மட்டும் இல்லை, இதில் வந்து ஒரு சின்ன அட்வான்டேஜஸ் இருக்குது. ஏன்னா வந்து ஜுவல்லரி அப்ரைசர் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நம்ம எந்த ஒரு ப்ரைவேட் பேங்க்லேயும் வந்துட்டு நகை மதிப்பீட்டாளராக நம்ம வந்து வேலைக்கு சேர்ந்துக்கலாம். இது ஒரு நல்ல யூஸ் தான். அடுத்து ஹெச்டிசிஎம்மில் என்னென்னமேலாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்பி மற்றும் டிஆர்பி கண்டக்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு எக்ஸாமையும் ஹெச்டிசிஎம் கோர்ஸ் படித்தவங்களும் டெஃபினட்டாக அட்டன் பண்ணலாம், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அது மட்டும் இல்லை, இந்த ஹெச்டிசிஎம் கோர்ஸ் படிச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த குரூப் 4 குரூப் 2ல வந்துட்டு இன்னும் சில ப்ரிஃபரன்சஸ் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம் என்னென்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் 2ல பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப் போஸ்டிங் இருக்குது, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸாக ஹெச்டிசிஎம் கேட்குறாங்க. அடுத்து குரூப் 4ல வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் இருக்குது, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸாக அவங்க ஹெச்டிசிஎம் தான் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஹெச்டிசிஎம்மோட கொஞ்சம் ஃபோக்கஸஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, அதாவது ஜாப் ப்ரிஃபரன்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, டிஎன்பிஎஸ்சிலே அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து மெயின் டிஃப்ரென்ஸு. ஸோ டிசிஎம் ஹெச்டிசிஎம் இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் என்னென்ன ப்ரிஃபரன்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசிஎம் மற்றும் ஹெச்டிசிஎம்மோட சிலபஸ் என்னன்றதை குயிக்காக ஒரு கிளான்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட் பார்த்துக்கிங்கன்னா டிசிஎம். ஸோ இந்த டிசிஎம் வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம், 2 செமஸ்டருக்கும் ஒவ்வொரு செமஸ்டருக்கும் 5 சிலபஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செமஸ்டரில் பாடம் 1 கூட்டுறவு கருத்தியலும் நடைமுறையும், பாடம் 2 கூட்டுறவு சட்டம் மற்றும் தொடர்புடைய சட்டங்கள், பாடம் 3 நிதி கணக்கியல், பாடம் 4 கூட்டுறவு மேலாண்மை மற்றும் நிர்வாகம், பாடம் 5 கணினி மேலாண்மை மற்றும் தகவல் அமைப்பு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 5 சப்ஜெக்ட்டு செமஸ்டர் 1ல டிசிஎம்காக வர்றது. செகண்ட் செமஸ்டரில் டிசிஎம்மில் வந்து என்ன 5 சப்ஜெக்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாடம் 6 கூட்டுறவு தணிக்கை, பாடம் 7 கூட்டுறவு வங்கியல், பாடம் 8 நகை மதிப்பீடும் அதன் நுட்பங்களும், பாடம் 9 கடன் சார்பற்ற கூட்டுறவுகள், பாடம் 10 இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செயல்முறை பயிற்சி இல்லை கள ஆய்வு திட்ட அறிக்கை தயார் செய்தல் அப்படின்ற கேட்டகரியில் வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிசிஎம் கோர்ஸில் இருக்கிற சிலபஸஸ் ஃபார் 1 இயர் 2 செமஸ்டருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிசிஎம் கோர்ஸுக்கு என்னென்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்றத அதே அவருக்கு வந்து ஒரு கிளான்ஸ் பண்ணிடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 செமஸ்டராக பிரிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் செமஸ்டருக்கு சொல்கிறேன், இதில் வந்து 6 சப்ஜெக்ட் இருக்குது.
ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட் அண்ட் ரோல் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் லா அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் அண்ட் பேங்கிங். நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸ். அஞ்சாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட். ஆறாவது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐஎஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பார்ட் 1. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிசிஎம்மில் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டரில் கேட்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸு. அடுத்து ஹெச்டிசிஎம்மில் செகண்ட் செமஸ்டரில் வரக்கூடிய சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏழாவது காஸ்ட் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், எட்டாவது மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், ஒன்பதாவது அலைட் லாஸ், பத்தாவது ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் அண்ட் கம்யூனிகேஷன், பதினொன்றாவது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ், பன்னெண்டாவது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், பதிமூணாவது வந்து பார்த்திங்கன்னா எம்ஐஎஸ் அண்டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பார்ட் 2. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிசிஎம்மில் வரக்கூடிய செகண்ட் செமஸ்டரில் கேட்கக்கூடிய சப்ஜெக்ட். ஸோ மொத்தமாகவே வந்து இப்போ நம்ம வந்து டிசிஎம்மில் வந்து என்னென்ன சிலபஸ்லாம் கேட்குறாங்க, ஹெச்டிசிஎம்மில் என்னென்ன சிலபஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்றத கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லாவே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ டிசிஎம் கோர்ஸ்னால் என்ன, ஹெச்டிசிஎம் கோர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிசிஎம் மற்றும் ஹெச்டிசிஎம்மோட கம்ப்ளீட்டான டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த டிஃப்ரென்ஸில் உங்களுக்கு வேறு எதுனா டவுட் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி விட்ருங்க. இன்னும் இதேமாரி ஏகப்பட்ட வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். தேங்க்யூ.